பணம் என்பது தனியார் கல்லூரிகளிலும் தனியார் பள்ளிக்கூடங்களிலும் அதிக ஆதிக்கம் செலுத்துகிறது. எனவே பணம் இருவருக்கும் இடையிலான உறவை அது கசக்க செய்கின்றது. ஆசிரியர்களுடைய சுயமரியாதையும் ஆசிரியர்களுடைய கௌரவம் கண்ணியத்தையும் அது குலைத்து விடுகின்றது. மாணவன் தான் தான் எஜமான் என்ற ரீதியில் நடந்து கொண்டிருக்கின்றான். இது முதலாவது குற்றச்சாட்டு. வேறு இரண்டாவது அந்த உறவு கசப்பதற்குரிய காரணமாக என்ன சொல்ல வருகின்றது? அதாவது ஒரு ஆசிரியர் அவர் மற்ற தொழிலாளிகளைப் போல அவர் ஒரு தொழில் செய்வதாக கருதக்கூடாது. ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குகிற ஒரு பொறுப்புணர்வோடு நடக்க வேண்டும். ஒரு பொறுப்புணர்வு சமூகத்தை உருவாக்குகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வு தனக்கு இருக்கிறது. இப்ப வேற எத்தனையோ வேலைகள் உலகத்தில் நடக்குது. அந்த வேலைகள் செய்பவர்கள் ஊதியத்துக்காக செய்கிறார்கள். ஆசிரியர் ஊதியத்துக்காக அல்ல, ஊதியம் இரண்டாவது பட்சம். அவர் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை கட்டமைக்கிறார். அப்படி கட்டமைக்கக்கூடியவர் அவருடைய செல்ஃபிஷ் தன்னுடைய சொந்த விருப்பு விருப்புகளை எல்லாம் விட்டு, சில மாணவர்கள் இவரை கேலி செய்பவர்களாக இவருக்கு எதிரானவர்களாக கூட இருக்கலாம், அவர்களையும் அனுசரித்து அவர்களையும் தனக்கு சாதகமானவர்களாக நல்ல அறிவாளிகளாக உருவாக்கக்கூடிய ஒரு பக்குவம் ஆசிரியரிடத்திலே வர வேண்டும். இந்த நேரத்தில் நான் ஒரு சம்பவத்தை ஒரு நிகழ்வை சொன்னால் பொருத்தமாக இருக்கும். இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி, இஸ்லாமிய சமூகம் இவர்களை கண்டிப்பாக அறிந்திருக்கும். இவர்கள் ஒரு மாணவரை உருவாக்கினார்கள். எப்படி உருவாக்கினார்கள்? இவர்கள் பாடம் படித்து கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வழியாக ஒரு நெசவு, அதாவது சலவை தொழிலாளி இடத்திலே வேலைக்கு செய்ய செல்லக்கூடிய ஒரு மாணவர். அவர் செல்லுகிற வழியிலே இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த போதனையை கேட்கிறார்கள், படித்து கொடுக்கிற அந்த பாடமுறையை கேட்கிறார்கள், ஈர்க்கப்படுகிறார்கள். கொஞ்ச நேரம் வேலைக்கு போவார், அப்புறம் வந்து இங்கே உட்காந்துக்குவார். ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு. பல நாட்களாக அவர் வேலைக்கே செல்லாமல் உட்கார துவங்கி விட்டார். இவருடைய தாயோ இவருடைய வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இவர் வேலைக்கு செல்லவில்லை என்பது தெரிந்ததும் தாய் இந்த ஆசிரியரிடத்திலே வந்து, என்ன பெரியவர்களே நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்க, என் புள்ள காசம்பார்ச்சு எனக்கு கொடுக்குன்னு அமுச்சு வச்சா இப்படி உங்களிடத்துல உட்கார்ந்து போதனையை கேட்க ஆரம்பித்து விட்டது என்று சொல்லுகிற பொழுது, இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலைஹி என்ற அந்த ஆசிரியர் ஒரு ஆசிரியர் எப்படி நடக்க வேண்டும் என்பதை காட்டுகிறார்கள். தாயே, உங்களுக்கு அவர் மூலமாக வருமானம் வேண்டுமா? அதை நான் தந்து விடுகிறேன். அவருக்கு படிப்பிலே ஆர்வம் இருக்கிறது, படிக்கிற வயதும் இருக்கிறது, படிப்பதற்குரிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அதனால் அவரை அவருடைய போக்கிலே விடுங்கள். அவர் மூலம் உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னோடு அந்த பிள்ளையை சேர்த்தார்கள். அந்த பிள்ளையுடைய திறமையை கண்டார்கள். அந்த பிள்ளையை அவர்கள் பக்குவப்படுத்தினார்கள். பின்னால் அந்த அன்றைக்கு இருந்த அரசருடைய அவையிலே மிகப்பெரிய ஒரு நீதிபதியுடைய பொறுப்பிலே வந்தார்கள் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த செய்தியில இன்னொன்றும் அடங்கி இருக்கிறது. அவர்களுடைய ஒரு நற்பண்புகள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அதில் அவர்களை பற்றி எழுதும் பொழுது, ரொம்ப பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். பட்டு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெரும் தொழிலதிபராக இருந்தார்கள். தன்னுடைய வாழ்நாள் கடைசி வரை அவர்களுடைய சுற்றுப்பகுதியில் இருந்த அத்தனை ஆலிம்களினுடைய சொந்த தேவைகளுக்கும் தானே பணம் கொடுத்து கொண்டது அவர்களுடைய வரலாற்றில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்பு. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, அவர்கள் தான் சம்பாதிப்பதையே இந்த அறிஞர் பெருமக்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே சம்பாதிச்சிருந்தார். இல்லை என்றால் அவர்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தில் மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். சரி, இது ஒரு இடை குறிப்பு. இதற்கு அடுத்து ஆசிரியர் மாணவர்களுடைய, பொதுவாக நான் ஒரே ஒரு செய்தி சொல்லிவிடுகிறேன். இப்ப அசரத் அவர்கள் சொன்னது போல, பிள்ளைகளுடைய கேலியையோ கிண்டலையோ அல்லது தனக்குள்ள மனக்கசப்புகளையோ பெரிதாக நினைக்காமல், தான் செய்கின்ற சேவை ஒரு உன்னதமான சேவை, மனிதன் என்ற தன்மையிலிருந்து அவனை புனிதனாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவை என்ற ரீதியில நம்ம என்ன செய்யணும்? அப்படி ஓரளவுக்கு செய்ய முடிஞ்சது மாதிரி மாணவன் நடந்தா பரவாயில்ல. ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் அது மைனஸை வந்து பிளஸா மாத்திடணும். உதாரணமா ஒரு வழக்க நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சொன்னாரு, ஒரு ஃபுல்லா எல்லாம் முடியெல்லாம் கொட்டி போச்சு ஆசிரியருக்கு. பின்னாடி நான் என்ன செய்யலாம், வந்துட்டு வந்துட்டாடுறா கிரிக்கெட்டு மைதானம் வந்துருச்சா வந்துருச்சான்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். உடனே இவர் என்ன செய்யறாருன்னா, சார் அந்த பக்கத்தில் போய், இந்தாப்பா சீவிக்கப்பா உனக்காக தானப்பா பல பலன்னு வச்சுருக்கேன். இப்படி ஒரு சைக்காலஜிக்கலா அந்த பிள்ளைகளுடைய அந்த மைனஸை கூட பிளஸ்ஸாக மாற்றித்தரக்கூடிய ஒரு பக்குவத்தை அவர் பெற்றாருன்னு சொன்னால், உண்மையிலேயே அந்த ஆசிரியருக்கு மேலே உள்ள அந்த குரூரம் குரோதம் வெறுப்புணர்ச்சி எல்லாமே கிட்டத்தட்ட ஆசிரியர்களுடைய அந்த தியாக உணர்வை மாணவர்கள் மதிக்க வேண்டும். அந்த தியாக உணர்வு, நாம் படித்து நாம் பெரியதாக ஆகி நாம்
நல்ல கை நிறைய பணம் சம்பாதிக்கும் போதும் ஆசிரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது எந்த 1000 வாங்கினார்களோ அப்பொழுதும் அந்த 1000 தான் வாங்குகிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் அவருடைய கல்வி திறனுக்கு இவனை விட பல பல தொழில்நுட்பங்களிலும் ஈடுபட்டு இருக்கலாம். ஆசிரியர்கள் மாணவர்கள் குறித்த உறவுகளை பற்றி இன்னும் சுவையான தகவல்கள் வரவிருக்கின்றன. ஒரு சிறிய இடைவெளிக்கு ஆய்வரங்கத்தின் அடுத்த பகுதி தொடர்கிறது. இது ஒரு காலம் இருந்தது, அப்ப ஆசிரியர்களுக்கு எல்லாம் சம்பளம் குறைவா இருந்துச்சு. சம்பளம் ஒரு பக்கம், இன்னைக்கு ஒரு கண்டிஷன், எங்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் வந்து என் வீட்டுல வந்து டியூஷன் படிக்கணும். நான் என்னுடைய வகுப்பறையில் சொல்லி கொடுப்பதை விட என் வீட்டறையில் நான் நல்லா சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கு ஒரு எல்கேஜிக்கு இன்றைக்கு 150 ரூபாய் வந்து நீ சென்னை போன்ற நகரங்களில் ஒரு டியூஷன் ஃபீஸ் ஆக கலெக்ட் பண்ணி அது 10 பேர் படிச்சாலே மாசத்துக்கு 1500 ரூபா வந்துருது அவர்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலை இன்னைக்கு ஒரு காலம் புறநகர் பகுதியை சொல்லுங்க, நான் படித்த காலத்துல டியூஷனுக்கு இவ்வளவு பேர் போவார்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஆச்சரியமான தகவல்கள் தான். ஆனா இன்றைக்கு நான் டியூஷன் போகாம வீட்டுல படிக்கிறேன்னு சொல்றதுதான் ஆச்சரியமான தகவல். அவர் பேர்கள் சொன்னது போல ஒரு இருதரப்போக்கு ஆசிரியத்தில் இருக்கிறது. தன்ட்ட டியூஷன் படிக்கிறவன ஒரு பார்வை, தன்ட்ட டியூஷன் படிக்காதவன ஒரு பார்வை, நிச்சயமாக வகுப்பறை நடக்கிறது. இந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில உள்ள ஒரு உறவு கசந்து போறதுக்குண்டான காரணங்களை தான் நம்ம அடுக்கடுக்கா பார்த்துட்டு வரோம். இப்ப அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைய சூழ்நிலைகள்ல ஒரு ஆசிரியருக்கு வந்து மாணவனை நல்வழிப்படுத்துறதுக்காக கண்டிக்கக்கூடிய உரிமை இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலைகள்ல அதை ஏத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் பிள்ளைகளுக்கு இருக்கான்னா இல்ல. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் தனக்குன்னு ஒரு இமேஜ ஒரு கெத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அடுத்தவனுக்கு முன்னாடி வந்து தான் வந்து அவமானப்படக்கூடாது அப்படின்னு. இதனால இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஆசிரியர்கள் வகுப்பறைகள்ல பகிரங்கமாக மாணவர்களை இன்சல்ட் பண்ணும் போது, அவர்களுடைய குறைகளை தெளிவாக மற்ற மாணவர்களுக்கு மத்தியில சுத்தி காட்டும் பொழுது, அந்த ஆசிரியர் மேல வெறுப்பு மாணவர்களுக்கு இயல்பாகவே இயற்கையாக உருவாகுது. ஏன்னா இப்போ தெளிவாக சுட்டி காட்டும் போது 4 மாணவர்களுக்கு முன்னாடி இவனுடைய குறைய சொல்லும் போது இவனுக்கு ஒரு அசிங்கம் ஏற்படுது, ஒரு அவமானம் ஏற்படுது, அதை இவனால தாங்கிக் கொள்ள முடியல. அப்ப யார் மூலமாக அந்த அவமானம் ஏற்படுதோ அவங்க மூலமாக இயற்கையாக ஒரு வெறுப்பு வர்றதுன்னு மனித இடத்துல ஆசிரியர்கள் ஒரு நல்ல கவனப்போக்கு இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, ஒரு மாணவன் ஏதாவது ஒரு இடக்க முடக்க ஒரு கேள்வி கேட்டுட்டான்னு வைங்க, அப்படி கேட்க கூடாது. உதாரணமா ஒருத்தன் ஒரு மாணவன் ஏதாவது ஒரு தவறான முறையில அல்லது ஆசிரியரை மடக்கிற மாதிரி கேள்வி கேட்டானா, இது ஆசிரியருக்கு பதில் தெரியாதத இவரு வேற பதில எப்படி நிரூபிக்கிறான்னா, நீ ஓவரா பேசுற, உனக்கு வாய் ரொம்ப நீண்டு இருக்கு, இவனுடைய குறை இவனுக்கிட்ட இருக்கிற குறை மாதிரி அதை தெளிவா சுட்டி காட்டுது என்ன செய்யறான்னா, அந்த மாணவர் ரொம்ப நோகடிக்கிறாரு மனசு. இதனால ஆசிரியர்கள் மேல இயற்கையாக வெறுப்பு உண்டாகுது. அல்லது ஏதாவது அவன் சில தவறுகளோ அல்லது வந்து இவங்க சொன்ன பாடங்களை செய்யாம வரக்கூடிய சூழ்நிலைகள்ல 4 பேருக்கு மத்தியில, அந்த 40-50 மாணவர்களுக்கு மத்தியில இவனை ரொம்ப தரக்குறைவாக பேசக்கூடிய சில வார்த்தைகள் மாணவர் ஆசிரியர்களுக்கு மத்தியில உண்டான அந்த கசப்புணர்வு நிறைய உருவாக்குது. மாணவ ஆசிரியர்களை பொறுத்த மட்டும் இல்ல, ஒரு நல்ல மாணவரை உருவாக்கணும் சொன்னா முதல்ல அவங்களுக்கு இருக்க வேண்டிய தன்மை சகிப்பு தன்மையோ நல்ல இரக்க குணமும் கூட. இந்த ரெண்டு பண்புகளும் முன்னாடி இருந்த ஆசிரியர்களுக்கு இருந்ததுனால தான் அவங்க வெற்றி பெற்றார்கள். இப்ப இருக்கிற ஆசிரியர்கள் வந்து தன்னுடைய சுயமரியாதைன்னு மாணவர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய சுயமரியாதையை பார்க்க வந்துட்டதுனால இந்த உறவு ரொம்ப கசந்து போறதுக்கு நல்ல காரணம். கேள்வி கேட்டு பதில் சொல்றதை பத்தி சொன்னாங்க. ஒரு ஆசிரியர் வந்து தன்னுடைய மாணவர்களிடத்துல மேக்ஸ் டீச்சர் கணக்கு வாத்தியார் கேட்டார், 8 8 எத்தனடா, 16, 16 16 32. அவரே சொல்றாரு 16 16 32, 32 32 64 சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த மாணவன்ட்ட 130,000 130,000 எத்தனை, ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், எனக்கு கோபம் வரும் சார். ஈஸியானதுதான் நீங்களே சொல்லிட்டு கஷ்டமானது மட்டும் என்ன கேக்குறீங்க. அந்த மாதிரி கேட்கக்கூடிய முறைகளிலும் பல பேருக்கு மத்தியில என்ன செஞ்சிடக்கூடாது. இப்போ தவறாக அவன்கிட்ட வேற ஏதாவது ரொம்ப கஷ்டமா, ஆமா அது மேல கேள்வியின் போது எனக்கும் ஞாபகம் வருது, மேப்பு இந்தியா மேப்பு அப்படி ஃபுல்லா உலக மேப்பு வந்துட்டு நம்ம நாட்டை காட்டுறா பாப்போம்னு. சார் தாய் நாட்டை காட்டுற துரோகி நான் கிடையாது சார், காட்டி கொடுக்குற துரோகி நான் கிடையாது சார். இப்படி ஒரு மாணவன் ஆசிரியர் பார்த்து சொன்னானா, ஆசிரியரே நீ உண்மையிலே 30 தாய்க்கு சமமானவர் அப்படின்னு பாராட்டினானா,
அப்ப ஆசிரியர் ரொம்ப பெருமைப்பட்டுட்டு தட்டி கொடுத்துட்டு, இப்பதான் நான் என்ன புரிஞ்சிருக்கிறேன், எப்படா நீ இப்படி எல்லாம் புரிஞ்ச அப்படின்னு பெருமையா கேட்டாராம். அப்ப அவன் சொன்னா, ஒரு தாய் ஒரு பிள்ளையதான் தாளாட்டுவா, நீங்க கிளாஸ் 30 பேரை தாளாட்டுறீங்க, 30 பேர் நாங்க தூங்குறோம், உண்மையிலேயே நீங்க 30 தாய்க்கு சமம் அப்படின்னு சொன்னானா. இப்படி எல்லாம் பெற்ற அந்த ஆசிரியர்களை கேலியாக பார்க்கிற சமூகம் இருக்கிறது. இல்ல, இந்த நிலை உருவானதுக்கு இன்னைக்கு சினிமாவும் ஒரு காரணம். சினிமா தான் எல்லா விஷயத்திலையும் எப்படி ஒரு சினிமா வந்து மக்களை ஒரு திசை திருப்பி இருக்கிறதோ, ஒரு காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஆசிரியர்களை மதிப்பாக பார்க்கிற ஒரு சூழல் இருந்தது. அதனால இன்னைக்கு அன்னைக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்கிட்ட இன்னைக்கு நீங்க எப்போ என்னவா இருக்க ஆசைப்படுறேன்னு கேட்டாலும் அவங்க சொல்றது, ஆசிரியராகத்தான் நாங்கள் இருக்க ஆசைப்படுவோம். அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை, நான் ஆசிரியராக இருக்கிறதுக்கு தான் நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை. ஆனா இந்த சினிமா என்னன்னு சொன்னா, கல்லூரினா மாணவர்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தோற்றத்தை காண்பிக்கிறது. கல்லூரியை தாண்டி இன்னைக்கு வீட்டில் இருக்கிற அந்த மீடியா, அது தொலைக்காட்சி, ஒரு 7வது வகுப்பு 5வது வகுப்பு அதை அதை பேர் வச்சு இன்னைக்கு ஒரு சீரியல், அதுல மாணவர்கள் அடிக்கிற லூட்டிகள், மாணவர்களுடைய அந்த நிகழ்வு இப்படிதான் ஒரு உண்மையான வார்த்தை. சினிமாக்கள்ல காட்டப்படக்கூடிய இந்த ஆசிரியர்கள் கூட ஒரு ஒரு மாதிரி இந்த பபுன் மாதிரி, இந்த கோமாளி பையன் மாதிரி, இந்த மாதிரியே காட்டுகிறாங்க. ஒரு ஒரு சில கண்ணியமான ஆசிரியர்கள்னு ஒரு தரப்ப காட்டுவாங்க, வேடிக்கையா ஒரு கோப்பையில மது வச்சு பூச்சி எடுத்து உள்ள போட்டு அது எரிஞ்சு போச்சு, இது ஏன் இதன் உள்ள உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மது குடிச்சா வயிற்றுல இருக்கிற பூச்சி எல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு அந்த மாதிரி பாக்குறாங்க. இன்னைக்கு மாணவர்கள் அப்படி பாக்குறாங்க, அவன் காட்டுறது ரெண்டையும் காட்டுறான். ஆனால் அதிகமாக எதை காட்டப்படுகிறதுனா, கேலி கிண்டல், ஆசிரியர்களோடு இருக்கிற ஒரு மதிப்பில்லாத ஒரு தன்மை. கொடுமை சில சினிமாக்கள்ல எப்படி இது பண்றோம், அதுக்காக வேண்டி நீங்க வந்து நான் பார்த்தனான்னு கேட்க வேண்டாம். சில விஷயங்களை பேசும்போது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதட்டி கேட்போம் இல்லையா, அதுல பேசப்படக்கூடிய பேச்சு மூலமா நான் தெரிய வந்தது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆசிரியர்களா வர்றவங்களை ஃபுல் ஆசிரியர் என்ன செய்வாருண்டா, இந்த லவ்வர்ஸையும் சேர்த்து வச்சிருவாரு, இந்த காதலிச்சு நடக்கிறானே சேர்த்து வச்சுட்டு ஒரு பெரிய தியாகத்தை இந்த மாதிரி காட்டுறான். சினிமாக்கள் காட்டி காட்டி காட்டிதான் ஆசிரியருடைய சுயமரியாதை மழுங்கடிக்கப்பட்டது, ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு மானவங்கப்படுத்தப்பட்டது. ஆசிரியர்கள் மாணவர்கள் குறித்த உறவுகளை பற்றி இன்னும் சுவையான தகவல்கள் வரவிருக்கின்றன. ஒரு சிறிய இடைவெளிக்கு ஆய்வரங்கத்தின் அடுத்த பகுதி தொடர்கிறது. ஒரு காலத்தில் இந்த நீதி போதனைகள் எல்லாம் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் எடுக்கப்பட்டுவிட்டது. இன்றைக்கு மாணவர்களுக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்ற போதனா முறையிலேயே மாற்றம் வந்திருக்கிறது. முந்தி இருந்த மாதிரி உள்ள போதனா முறைகளே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்றாங்க, ஆசிரியர்களே தேவைப்படாது, நீங்க சிடி கொடுத்துறாங்க. ஆமா, எல்லாமே மானிட்டர்லயே போட்டு அதுலயே அவங்க பாத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி போயிடும் அப்படின்னு ஒரு காலகட்டம் அப்படி வரலாம். ஒரு நேற்றைய தினத்தினுடைய பத்திரிகையில இந்த போதனைகள் மாற்றப்பட வேண்டும் என்று அரசாங்கமே கவனத்தில் எடுத்திருக்கிறது. அவங்களே ஒரு திட்டத்தை மாற்றி அமைத்து விளையாட்டுத்துறைக்கும் யோகா துறைக்கும் நீதி போதனைகளுக்கும் பள்ளிக்கூடத்தில் இது வந்து செய்யப்பட வேண்டும். அப்ப இப்ப இந்த இரண்டுக்கு மத்தியில ஒரு மோதல் போக்கு தெரிகிறது. ஒரு பக்கம் போதனா முறைகளில் மாற்றம் வேண்டும் என்று கருதக்கூடிய ஒரு சூழல், இன்னொரு பக்கம் ஆசிரியர் மாணவர்களுடைய உறவுகளையும் மாணவர்களுடைய ஒழுக்கம் சார்ந்த விழுமியங்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி பழைய குருகுல கல்வியை போன்ற நீதி போதனை வகுப்புகளை உள்ளடக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த இரண்டும் மோதலாக தெரிகிறது. ஒரு பக்கம் போதனா முறையில மாற்றம் வேண்டும், அதாவது ரொம்ப ஜோவியலாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் அவங்களுக்கு நம்ம கத்துக் கொடுத்துடணும். அவங்க ஆசிரியர் மாணவர்களோடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் ஒரு ஆசிரியரை போன்று இருக்கக்கூடாது, அவர் ஒரு மாணவரை போன்று மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸா இருந்து அவற்றை சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு போதனா முறையில் மாற்றம் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப சமீபத்துல கூட தமிழக அரசு தன்னுடைய பாடத்திட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து காலையில் சில நேரங்கள் யோகா பயிற்சி கொடுக்க வேண்டும், ஒழுக்கம் சார்ந்த பயிற்சிகளை கொடுக்க வேண்டும், நன்னடத்தை நன்னறி வகுப்புகளை நடத்த வேண்டும். அப்ப இதெல்லாம் என்ன தெரியுது, மாணவர்களிடத்தில் முன்பிருந்து அந்த கருத்துக்களை கொண்டு வர வேண்டும். இரண்டிற்கு மத்தியிலே ஒரு மோதல் போக்கு ஏற்படுவது போன்று தெரிகிறது. அதாவது இது ஏன் அப்படின்னு சொன்னா, கல்வியை வந்து இன்னைக்கு எந்த கோணத்துல பாக்குறாங்களோ அதை வைத்து இன்னைக்கு இந்த ரெண்டு நில பெரியது. இதுக்கு முன்னாடி கல்வி அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷனுடைய ஒழுக்கத்துக்கு,
அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு, அதுக்காக வேண்டித்தான் கல்வி. கல்வினா வாழ்க்கையை விளங்குறதுக்கு, வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத புரியறதுக்குண்டான கல்வி, ஒரு ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய ஸ்தலம் தான் கல்வி ஸ்தலம் அப்படியாக இருந்துச்சு. அதனால எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களை வந்து உயர்ந்தவர்களாக, தன்னை ஒரு பெற்றோர்களாக பார்த்தாங்க. தனக்கு போதிக்கக்கூடிய ஆசிரியர்களை நல்ல மதிப்பு வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு கல்வி எப்படி ஆகி போயிருச்சுன்னு சொன்னால், எவ்வளவு சம்பாதிக்க, 100,000 ரூபா நான் சம்பாதிக்கணும், ஒரு மாதத்துக்கு நான் வருமானம் வாங்கினா நான் எந்த கோர்ஸ் போகலாம். என்னுடைய லெவல் வந்து ஆவரேஜ் தான், நான் 50% தான் வந்து 10th மார்க் எடுத்திருக்கிறேன். நான் வந்து எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் இந்த 50% வச்சு என்னால் வந்து அதிகபட்சமாக சம்பாதிக்க முடியும். அப்போ இன்றைக்கி கல்வி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், சம்பாதிப்பதற்குண்டான ஒரு முன் ஏற்பாடு கல்விங்கிறது. பணம் பண்ணுவது, பணத்தை சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு வழி. நான் எதை படித்தா பணம் சம்பாதிக்கிறோம், அப்போ பணம் சம்பாதிப்பதற்குண்டான ஒரு முறை தான் கல்வின்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ, அப்போ எனக்கு பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரு முன்னேற்பாடு நான் செய்யணும். அந்த முன்னேற்பாடுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டிய நீ, உனக்கு நான் டீச்சர்னு பேர் வச்சிருக்கிறேன், அப்போ எனக்கு நான் விரும்புகிற விதத்தில் நீ கொடு. நான் வந்து உனக்கு அடிமைப்பட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நான் உனக்கு பணம் தரேன், ஏன் பணம் தரேன், நான் நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன், அந்த பணத்துக்கு தேவையான சில சோர்ஸை விஷயங்களை நீ கொடு எனக்கு. இந்த நிலை இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் யார் பார்க்குறாங்களோ, அப்போ வந்து படிப்புங்கிறது ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கருவி. ரொம்ப சுருக்கமாக சொல்றதா இருந்தால், கல்வி வியாபாரமாக மாறி போய்விட்டது. யார் கல்வி வியாபாரமாய் போச்சு? ஆமா, கல்வி கல்வியாக எப்படி எல்லாம் வியாபாரம் செய்யலாம் என்று வியாபாரத்துல போய் நீங்க எந்த ஒழுங்கை பார்க்க முடியாது. வியாபாரி கிட்ட வந்து வாங்க என்ன லாபம், என்ன லாபம், ரெண்டு மட்டும் தான் இருக்குமே தவிர இந்த ஒழுக்கங்களுக்கு பேச்சே கிடையாது. படித்து அறிவாளியாக வளர்ந்திருக்கிறேன் அப்படிங்கறத விட, பிளஸ் டூல இவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறேன், எனக்கு கட் ஆஃப் எவ்வளவு, நான் எதுல போனா என்னுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அப்ப இத ரெண்டு வார்த்தையில நம்ம சொல்லிடலாம். நீங்க சொன்ன மாதிரி கல்வி வியாபாரமாக யார் பாக்குறாங்களோ அங்க ஆசிரியர்களுக்கு மதிப்பு கிடையாது. கல்வி யார் ஒழுக்கமாக வாழ்க்கையினுடைய நன்னெறியாக பாக்குறாங்களோ அந்த சிந்தனையுடையவர்கள் தான் ஆசிரியருக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. அப்ப கல்வியை வந்து யார் எப்படி நோக்குறாங்களோ, அதனால அது நோக்கக்கூடிய அந்த விதத்தை வைத்து தான் இன்னைக்கு கல்வி இப்படி சீர்கட்டு போச்சு. ஆசிரியர்கள் மாணவர்கள் கல்வி கூடங்கள் கல்வி கொடுக்கப்படுவது தங்களுக்கு பெரிய அளவிலான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தானே கொடுக்கப்படுகிறது. ஆமா இல்லையா? அப்போ அது கல்வி ஒரு வியாபாரமாக ஆகிவிட்ட சூழல் அதிகமாகிவிட்டது அப்படிங்கறது தான் நம்ம கருத்தை வைக்க முடியுமே தவிர, கல்வி ஒழுக்கம் சார்ந்த கல்வியாக அவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வி அடிப்படையிலேயே தகர்ந்து போய்விட்டது. அப்படி ஒழுக்கம் சார்ந்த கல்வி கொடுக்கப்பட்டால் மட்டுமே மாணவ சமுதாயத்தை ஆசிரியர்களோடு நல்ல உறவுகளை பேணக்கூடியவர்களாக நாம் பார்க்க இயலும். அப்படி ஒரு ஒழுக்கம் சார்ந்த நிலையை கற்றுக் கொடுப்பதற்கு சில நிலைகளை எடுத்திருக்கின்றது. உதாரணமாக நீதி போதனை வகுப்புகள், நாங்கள் படிக்கும் பொழுது ஒரு நன்னறி வகுப்பு என்று தனியாகவே ஒரு வகுப்பு இருக்கும். நல்லொழுக்கம் மாரல் சயின்ஸ் பாட புத்தகமே இருக்கும். அது அதை படிச்சு கொடுக்கிறவரே அரபி முன்சின்னு பேர். ஊர்கள் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அதை படிச்சு கொடுக்கிறவரே அரபி முன்சி, அவர் மட்டும்தான் படிச்சு கொடுப்பாரு. அந்த ஒழுக்கங்களை அவர் தான் படித்துக் கொடுக்க வேண்டும். அவருக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டதான் அப்சர்வமா கோர்ஸ், அதை கொண்டு வர்றதுக்காக வேண்டிதான். அந்த அளவுக்கு இருந்தது. இன்றைக்கு சன்னம் சன்னமாக அவைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டன. ஆனால் திரும்ப அவைகளை கொண்டு வரலாம், அரசும் கொண்டு வரலாம், மக்களுடைய போராட்டங்கள் மக்களுடைய எண்ணங்களின் மூலமாக அவைகளை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யலாம். அப்படி செய்தால் நிச்சயமாக கல்வி வியாபாரம் என்ற நிலை மாறி ஒரு ஒழுக்கம் சார்ந்த கல்வியை இந்த உலகத்திற்கு வழங்க முடியும். இது ஒரு தீர்வு. இரண்டாவது, மதரசாக்களில் இருக்கின்ற ஒரு நடைமுறை, ஒரு ஆசிரியர் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய மாணவர்கள் இவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, எந்த அளவுக்கு மரியாதை அப்படின்னா, ஆசிரியர் இருக்கும் இடத்தில் தான் இருப்பார். சாதாரண ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆசிரியர் போய் வந்து கொண்டிருப்பார், அடுத்து மாணவர்கள் அங்கதான் உட்கார்ந்திருப்பாங்க, ஆசிரியர் தான் ஒவ்வொரு கிளாஸுக்கும் போயிட்டு வந்துருப்பாரு. மதரசாக்களில் அப்படி இல்லை. மதரசாக்களினுடைய கல்வி திட்டம் எப்படிப்பட்டது, ஆசிரியர் அதே ரூம்லதான் உட்கார்ந்திருப்பாரு, மாணவர்கள் தான் மொத்தமா என்ன செய்யணும், போய் போய் வர வேண்டும். இது ஏறத்தாழ ஒரு குருகுல கல்வி என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்கள் குருகுல கல்வி என்று சொன்னாலும் கூட இது ஒரு நல்ல கல்வி திட்ட முறை. இந்த முறையில் தான் மதரசாக்களில் இன்றளவிற்கும் போதிக்கப்படுகிறது. மதரசாக்களில் இருக்கக்கூடிய இந்த கல்வி திட்ட முறையில் ஆசிரியர் மாணவர்கள் சார்ந்த உறவு முறைகள் எப்படி இருக்கின்றன,